டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி ஆஃப் ஹாஜி கர்தலாவுத்தர் ஹவுதியா காலேஜ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எ சப்ஜெக்ட் கால்டு ஜெனட்டிக்ஸ். வாட் இஸ் ஜெனட்டிக்ஸ்? இன் தமிழ் வி சே மரபியல். அது என்ன சார் மரபியல்? மரபியல்னால் என்ன? ஒரு தலைமுறையிலிருந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஒரு கேரக்டர், கேரக்டருங்கிறது என்னது, ஒரு குணம் இன்ஹெரிட் ஆகிறது. ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஒரு குணாதிசயம், ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் மரபியல். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வி சே ஜெனட்டிக்ஸ். இது வந்து ஒரு இட் இஸ் அ பிரான்சஸ் ஆஃப் பயாலஜி. சரி, இந்த ஜெனட்டிக்ஸினுடைய ஃபாதர் யார்? என் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் டீச் பண்ணியிருப்பாங்க, கிரிகர் ஜோஹான் மெண்டல். சரியா? சரி, கிரிகர் ஜோஹான் மெண்டல், கிரிகர் ஒன்று, ஜோஹான் ஒன்று, மெண்டல், மூணு பேர் இருக்கா அவருக்கு? இப்போ இந்த மூணு பேர் எப்படி வந்துச்சு? அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து மெண்டல், அவரோட ஃபாதர் நேம் வந்து ஜோஹான். கிரிகர் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட கௌரவ பெயர். சரியா? சரி, ஏன் கிரிகர் என்று ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேயா? அந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட கௌரவ பேர் வந்து கிரிகர். இப்போ கிரிகர் ஜோஹான் மெண்டல் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாமா அவரை? ரைட், ஓகே. இப்போ அந்த கிரிகர் ஜோஹான் மெண்டலோட ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், பாருங்கள். ரைட், இவர் தான் கிரிகர் ஜோஹான் மெண்டல். ஓகே, ரைட். இப்போ அந்த கிரிகர் ஜோஹான் மெண்டல் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் பார்ன் இன் அ பெசன்ட் ஃபேமிலி. சரிதானா? இவர் நிறைய படிப்புகள் எல்லாம் படிச்சிருக்கார். என்ன படிச்சிருக்கார் அப்படி? ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு, நேச்சுரல் சயின்ஸ் படிச்சிருக்காரு, அப்புறம் ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு இதெல்லாம் படிச்சிருக்காரு. பிறவிலே அவருடைய ஃபாதர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிறித்தவ மடத்தில் ப்ரீஸ்டாக இருந்திருக்காரு. ப்ரீஸ்டாக இருந்துட்டு அவர் இப்போ அந்த ப்ரீஸ்டாக இருந்தப்போ அந்த கிறிஸ்தவ மடத்தில் தான் இவர் மெண்டல் வந்து பிறந்திருக்கார். எல்லாம் படித்து முடிச்சுட்டு திரும்ப அந்த மெண்டல் இங்கேயே அவங்க ஃபாதர் இருந்த அந்த மடத்துக்கே வந்தார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த கார்டன், அந்த சர்ச் சுற்றி கார்டனாக இருந்தது. சரியா? அந்த சர்ச் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அந்த ஃபுல் கார்டனை சுற்றி ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருந்தது அவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிச்சு. சரியா? அவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கிறித்தவ மடத்தில் நிறைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக வேண்டி நிறைய மாணவர்கள் அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. நிறைய உங்களை மாதிரி ஸ்கூலில் காலேஜில் படித்த மாதிரி ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு, மதம் சார்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு அட்மிட் ஆகிருக்காங்க. அங்கே டெய்லி ஒரு வெஜிடபிள் சேல்ஸ்மேன் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கிரிகர் ஜோஹான் மெண்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள்ஸை அப்படியே வாங்கிட்டே இருக்கார். டெய்லி வாங்குறாரு, அந்த ஓப்பன் பேரன் லேண்டில் போடுறாரு, போட்டு போட்டு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த வெஜிடபிள் சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, பைசம்ஸ் டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டன் பீ ஆர் க்ரீன் பீஸ் தருக்கு பார்த்தீங்களா, இந்த க்ரீன் பீ அல்லது கார்டன் பீயை என்ன பண்ணியிருக்காரு, வெஜிடபிள் சேல்ஸ்மேன்ட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேயா? இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய கதையை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ அந்த வெஜிடபிள் சேல்ஸ்மேன் கிட்ட அந்த கார்டன் பீன்னு சொல்கிறோம்ல தமிழில், பச்சை பட்டாணின்னு நம்ம சொல்லுவோம், அதை வாங்கி என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் பேரன் லேண்டில் போட்டிருக்காரு. போட்ட உடனே பயங்கர அதிசயம் ஆயிடுச்சு. எப்படி அதிசயம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது குறைவான நாளில், within a short period of time what happened, they started growing, they started flowering. அதுக்கப்புறம் வெஜிடபிள் அந்த காயெல்லாம்
விளைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த காய்க்குள்ள சீடெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. செல்ஃப் ஃபர்டிலைசேஷன், கிராஸ் பாலினேஷன் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சா. இப்போ மற்ற வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது பயங்கரமாக குரோ ஆன உடனே மெண்டல், கிரிகர் ஜோஹான் மெண்டலுக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. உடனே அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் தான், நான் என்ன சொல்கிறேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஸோ தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒன்றோட ஒன்று கலப்பினங்கள் செஞ்சு கண்டுபிடிக்கிறார். சரிதானா, இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். தமிழில் சொல்லும்போது கலப்பின சோதனை. அடசுடா, இதனால் இது கண்டுபிடிச்ச உடனே மற்ற எந்த இதுலேயுமே அவரை வந்து அட்ராக்ட் பண்ணலை. இது பார்த்த உடனே இதில் அவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த இந்த பைசம் சட்டைவம்னு சொல்லக்கூடிய அந்த கார்டன் பீ அல்லது கிரீன் பீல ஏழு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்தது. எத்தனை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். அது என்னென்ன 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டராக கொடுத்துருக்கேன் பாருங்க. எனது லென்த் ஆஃப் த ஸ்டெம், பொசிஷன் ஆஃப் த ஃப்ளார், கலர் ஆஃப் த காட்டில்டன், ஷேப் ஆஃப் த சீட், இப்படி ஒன்றுனா கிட்டத்தட்ட ஏழு விதமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அட்ராக்ட் பண்ணதுனால. ஸோ தட் மேட் கிரிகர் ஜோஹான் மெண்டல் to wise selection of this particular candidate plant species, that is another Pisum sativum. Okay, Pisum sativum. So idu da idha vachu da avaru romba familiar aanar, idha vachu da complete familiar aanar. Indha familiarity avaru vandu indha genetics ingra field la bayangaram develop panna aarambichu. Okay, right. Adutha chapter la namma மோனோஹைபிரிட் கிராஸ் என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.